கோவை சம்பவத்தில் வசமாக சிக்கிய தீமான் கதை முடிந்தது. இந்த கோவை சம்பவம் நடந்திருக்கே, இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கு, தமிழன் தமிழன் நான் தமிழன் சொல்லி பேர் வெக்கமே இல்லாம பேரை வச்சுக்கிட்டு நீயே ஒரு கிறிஸ்துவன்தான் சொல்றாங்க, எல்லாம் ஆதாரபூர்வமா மூக்கலைஞ்சியா சொல்லிட்டு போயிட்டாப்புல யூடியூப்லயே வந்து கிறிஸ்துவனா அவங்க குடும்பமே கிறிஸ்துவன், கிறிஸ்துவன் போய் எப்படி நாம் தமிழன் பேர் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இந்துக்கள் அப்படின்னா நான் இந்து இல்லைன்னு சொல்றது, நான் இந்தியனே இல்லைன்றது, இப்படி விரண்டாவாதமான எதிர்க்க அதாவது நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படுறது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் இப்ப கூட கோயம்புத்தூர்ல அந்த சிலிண்டர் அட்டாக் நடக்கும்போது இது சூசைட் பாம்பர் கன்ஃபார்ம் ஆகி கூட இதுக்கு வந்து வன்மையா இந்த சீமான் கண்டிக்கல. காரணம் சீமான் போன்றவர்கள்லாம் ஒரு பெருவினைவாதிங்க, இவங்க எல்லாம் கண்டிக்க மாட்டாங்க, இவங்க எல்லாம் அதாவது முதல்வரே கண்டிக்கல. இன்னும் சீமான்ட்ட போய் அந்த மாதிரி நல்ல எண்ணத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? அதெல்லாம் அதே குட்டையில மாட்டேதான் இதுங்கெல்லாம். இவங்க எல்லாம் மைனாரிட்டியை வளர்க்குறேன்னு சொல்லி மைனாரிட்டி பண்ற தவறுகளுக்கெல்லாம் கூட உடந்தையா இருக்கிறது, இவங்கள குற்றவாளிகளுக்கு உடந்தையா இருக்கக்கூடிய குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்லணும். இந்த இதுக்கே ஒரு கண்டனம் தெரிவிக்கல. அவன் கொல்ல போனதே தமிழர் பண்டிகையில அதாவது தீபாவளிக்கு ஜனங்களை கொல்லணும் அப்படின்னு தமிழர் என்ன கொல்றதுக்கு தான் அவன் வந்தான். ஆனா இந்த தமிழன் தமிழன் பொய்யான வாக்கு வாயில பேசிக்கிட்டு ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டு ஒரு அதாவது மோடி மஸ்தான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த சீமான் வந்து அந்த தாக்குதலுக்கே அதுக்கே கண்டனம் தெரிவிக்கல. ஆனா இதுக்கு போய் எப்படி தமிழர்களை கொல்ல நினைச்சாயா அப்படின்னு கொண்டு கேட்பான், கேட்க மாட்டானுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து அரசியல்ல வந்து பொழப்பு நடத்துறதுக்காகவும் மைனாரிட்டியை கையில போட்டுக்கிட்டு மெஜாரிட்டியை ஏமாத்துறதுக்கும் தான் நடக்கிறது. தயவு செய்து சீமான் இடத்துல இருக்கிற இளைஞர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களிடம் உங்களுடைய வாழ்க்கை பறி போயிடும். நீங்க தயவு செய்து சீமான நம்பி இந்த மாதிரி அவர் பின்னால போவாதீங்க. இது வந்து எதுக்குமே உதவாத ஒரு நபரு, அதாவது வெற்று பேச்சு அப்படின்னு சொல்லலாம். பிராக்டிக்கலுக்கு எதுவுமே உதவாது, எல்லாமே வந்து பேச்சளவு தான், வெற்று வெற்று பேச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான் இருக்கும். அதனால தயவுசெய்து அந்த தொண்டர்கள் எல்லாம் கொஞ்சம் கண்ணை விழித்து பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லணும்.